இல்லையே நீங்கள் பார்த்துனாக்க சாம் காண்டு ஆக்சுவலி ரொம்ப நாளாச்சு நான் வ்ளாக் பண்ணி எனக்கு வந்து அவ்வளோ பெரிய வ்ளாக்லாம் இல்லை. ஆக்சுவலி நான் என்னோட செல்லக்குடியை பார்க்க போகிறேன், என்னோடய கார் போலூ பார்க்க போகிறேன். என்ன ஆச்சுன்னா ரொம்ப நாள் வந்து தொடமாடியே வச்சுருந்தேன், ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வ்ளாக் தான் இந்த கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் நீங்கள் ஸோ பார்க்கலாம். நாசமாயிடுச்சு காரு, உங்கள் காக்கா பி எல்லாம் போட்டு காரே கொஞ்சம் நாசமாயிட்டுரு. நண்பர்களே, நம்ம காருக்குள்ளே தான் இருக்கோம், செம்ம சைக்காருங்க. காரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் அவ்வளோ வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக இங்கே விட்டுட்டனால கார் ரொம்ப வந்து அடி வாங்கிடுச்சு. ஸோ இப்போ ரைடு எடுத்துகிட்டு போனோம் வெளில, பார்க்கலாம் வச்ச தைலம்லாம் அப்படி இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த போயிட்டு அப்பா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் அப்புறமா போயிட்டு ஒரு இது போட்டு வருவோம் ரவுண்டு. ஹாய் நண்பர்களே, குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து காலேஜ் போயிடுறேன். ஸோ கண்டென்ட் வந்து நம்ம கொஞ்சம் கண்டி சப்போர்ட்ல அப்போ, ஸோ அது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ஆர்டான ஸ்டஃப் கண்டென்ட் கொடுத்துனே இருக்கேன், ஒர்க்கும் நிறையா வந்துனே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நான் கொடுக்க முடியல, இல்லை கன்ஃபார்ம் கொடுக்கணும்னு. ஏன்னா இந்த வீக்கில் ஆக்சுவலி ரெண்டு கண்டென்ட் தான் இன்றைக்கி போட்டால் ரெண்டு கண்டென்ட் ஆகும். ஆக்சுவலி அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது ஜிம்முக்கு போகிறேன். ஜிம்முக்கு போயிட்டு செக்காக இருக்குங்க லைஃப்பை, ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. ஆனால் இப்போ கண்டென்ட் ஓடிச்சு கண்டென்ட் நம்ம கண்டென்ட் எல்லாமே கண்டென்ட் 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 பைத்தம் பிடிச்சிடும் போல கண்டென்ட் 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 போகிற ரோட்டில். இப்போ வந்து லைக் சீரிஸ்க்கு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தோம்ல லைக், ஸோ அது எழுதிட்டு இருக்கோம். அதுவும் கொஞ்சம் போயிட்டுருக்கு, எல்லாமே மிக்ஸ்டாக போயிருந்தாலும் அப்படியே போட்டு எல்லாமே கழுத்தை நெரிக்குது அப்படியே. அதனால் இப்போ ஜிம்முக்கு போகிறோம். ஜிம்முக்கு போகுதுன்னா என்னென்ன பண்ணுறேன்னு போகலாம். லைக் போஸ்ட்டு வந்து நான் வந்துட்டு ஒரு ட்ரிங்க் குடிப்பேன், தண்ணி குடிப்பேன். என்ன தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். அப்புறம் ஃபினிகிரிக்கோட அந்த தண்ணி நைட்டு வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிருவேன். ஊற வச்சுட்டு அந்த தண்ணி வந்துடும், தண்ணி வந்து குளிச்சிடும், வந்து பாடி வந்து குளிர்ச்சி. அப்புறம் வந்து உடம்பு ரொம்ப நல்லது, நரம்போட இது இதுக்கு எல்லாமே. நான் ஜிம்முக்கு போனால் உடம்பு ரொம்ப சூடாகும், ஸோ சூடாகனால இது தண்ணி கொண்டு. ஸோ கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுவேன். இதுதான் அந்த பினிகிரிக்கு தண்ணிங்க. ஸோ இதான் குடிக்க போகிறேன். ஸோ வெயில பாருங்களேன், அம்மா வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் நீங்கள் மார்னிங்கில் ஜிம் போவேன், நான் மார்னிங்கில் தான் அப்படி ஜிம்முக்கு போகிறேன். லைக் 10 o'clock போனீங்கன்னா ஓகே, 10 o'clock மேலே நான் தூங்கி எழுந்திரி நைட் ஷிஃப்ட் மேலே போகிறேன்னா வந்துட்டு கன்ஃபார்மாக பினிகிரிக்கு எடுங்க இந்த தண்ணியை. ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ நாமளாக வந்துட்டு பார்க்கலாம் ஆஃப்டர் பம்ப் செஸ்ட்டும் லாட் ஷோல்டர் அது மாதிரி தான் அவங்க எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். நான் ஆக்சுவலி வெளியே போகிறேன், ஸோ நாளைக்கு கொஞ்சம் பம்ப் டப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு. செம்ம வீல் இருந்து ஆனால் அது கால செம்ம வீல் இருந்து நேரம் பார்த்தீங்களா மக்களே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் பண்ணதுனால வந்து அதுதான் பண்ணுவோம். Thank you.
முடிச்சு முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம், செஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். செஸ்ட்டு மோஸ்ட்டாக வந்து நம்ம செஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம ஷோல்டர்ஸும் ஒர்க் ஆகும். இதனால் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து ஷோல்டர்ஸ் அண்ட் செஸ்ட் போடுவாங்க. ஸோ நம்மளாம் என்ன போட போகிறோம்னா, இப்போது செஸ்ட்டு ஒண்ணி போடலான்னு இருக்கீங்கன்னா சம்ம வெயிலாக இருக்குது, டயர்டாக இருக்குது, வீட்டில் போய் டயட்டும் கட்ட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்போ உங்கள் பாடி வந்து ரொம்ப புஷ் பண்ணாதுங்க, லைக் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம். ஏன்னா லைக் மசில் ரிகவரிங்கிறது அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். அப்போ தான் வந்து மற்ற நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் பாடி இதாகும், இல்லை மசில்ஸ் வந்ததுக்கு வரும். என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒர்க் அவுட் நீங்கள் போடும்போது இப்போ வார்ம் அப் மாதிரி ஒரு செட்டு போடுங்க, அது ஒரு 20 கவுண்ட்ஸ் கிட்ட போட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எடுத்தோன்னே லைக் உங்கள் ஃபஸ்ட் செட் ஆரம்பிச்சு வார்ம் அப் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் செட்டுக்கு வார்ம் அப் பண்ணிட்டாருங்க. அதுதான் உடம்பு ரொம்ப நல்லது, நல்லதுன்னு சொல்ல முடியாது. இந்த மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் நீங்கள் எடுத்தோடனே டப்புன்னு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு கூட சொல்ல, ஸ்டிச் பண்ணிட்டு கூட டப்புனு ஆரம்பிங்க, ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து நம்ம இப்போ வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது நான் எப்போ லாக் பண்ணுவேன். ஸோ நான் எப்போ லாக் பண்ணுறது வந்து எதுக்கு பண்ண வேணாம்னு சொல்லுவாங்கன்னா, உங்களோட நீ இந்த எல்போ இது இருக்குல்ல பால் மாதிரி, அது வந்து இன்ஜுரி ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காகவும் சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து பாஸ் பண்ணும்போது உங்கள் பாடிக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். அதனால் வந்துட்டு அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் முடிச்சிட்ட பிறகு ரெஸ்ட் விட்டுட்டு போடுங்க. நீங்கள் சீபம் பார்த்துருப்பீங்க, கரெக்டாக புஷ் பண்ண ஆஃப் தான் பண்ண, ஃபுல் ஆஃப் பண்ண மாட்டேன். அது வந்து ரெஸ்ட்டில் போய் முடியும். அதனால அது பண்ணுங்க. ஸோ மக்களே, முடிச்சு வச்சாச்சு, முடிச்சு விட்டாச்சு ஒர்க் அவுட்டை. ஸோ அதான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். ஸோ வீட்டுக்கு போய்ட்டு என்ன சாப்பிட்னு பாரு, என்ன சாப்பிட்றேன்னு தெரில, வீட்டில் போய் பார்க்கணும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு வீட்டில் போய் போகிறேன். பா என்ன போடுறேன்னா, ஷோல்டர்ஸ் அண்ட் பை ஒண்டி போட்டேன். நாளைக்கு ரெஸ்ட்டு மோஸ்ட்டாக ரெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படி. ஸோ மண்ணிலேருந்து கம்மியாக கண்டென்ட் வந்துடும், கவலைப்படாதீங்க, மன்னிச்சிருங்க. நான் ஆயமாதிரி தப்பு, இன்னும் ரொம்ப டைட் ஆகிட்டேன். உங்கள் ஒர்க்கில் ரொம்ப டைட்டாக இருந்தது, நானும் ரொம்ப டைட்டாக. ஸோ கன்ஃபார்மாக இன்னும் கண்டென்ட் பண்ணிச்சு வரணும். ஸோ லவ் யூ ஆல், ஹாப்பி சாட்டர்டே.